வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நெட்டை குட்டை தென்னை ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துருங்க, இப்போ நெட்டை அப்படின்னு பார்த்தா அது வந்து தாய் மரம். பார்த்துருங்க, குட்டை அப்படின்னு பார்த்தா தந்தை மரம். பார்த்துருங்க, அதாவது இந்த நெட்டை அதாவது தாய் மரமும் தந்தை மரமும் சேர்ந்து தான் இது வந்து நெட்டை குட்டை ரகமாக உருவாக்குறாங்க. பார்த்துருங்க, அதாவது நெட்டை ரகம் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா அதன் அதாவது அந்த நெட்டை ரகங்கள் காய்ப்புக்கு வந்து குறைந்தது 5 to 6 ஆண்டுகள் ஆகும். பார்த்துருங்க, அதேமாதிரி குட்டை ரகம் அப்படின்னு சொன்னால் அந்த குட்டை ரகங்கள் காய்ப்புக்கு வரதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 to 3 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். பார்த்துருங்க, அதாவது இந்த குட்டை ரகங்கள் வந்து சீக்கிரமாக காய்ப்புக்கு வந்துடும். பார்த்துருங்க, அதாவது இந்த குட்டை ரகங்கள் வந்து இளநீர் ரகம்னு சொல்லுவாங்க. பார்த்துருங்க, அந்த நெட்டை ரகத்தை வந்து நமக்கு வந்து தேங்காய்க்கு பயன்படுத்துவாங்க. பார்த்துருங்க, ஆனால் ஏன்னா நமக்கு பெரும்பாலும் ஒரு சில விவசாயிகள் வந்து இளநீருக்காக தென்னங்கன்றல் நடுவாங்க. பார்த்துருங்க, அதேமாதிரி ஒரு சில விவசாயிகள் வந்து தேங்காய் அதாவது தேங்காய் நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தென்னங்கன்றுகள் நடுவாங்க. பார்த்துங்க, அதாவது இப்போ ஒரு சிலர் எப்படின்னா அது வந்து தேங்காயும் கிடைக்கணும், நமக்கு வந்து குறைந்த ஆண்டுகளில் கிடைக்கணும் பார்த்துருங்க அப்படிங்கிறக்காக வந்து விவசாயம் பண்ணுவாங்க. பார்த்துருங்க, இதை வந்து ஒட்டு ரகமாக உருவாக்கி அதாவது நெட்டை குட்டை அப்படிங்கிற ஒட்டு ரகமாக உருவாக்கி அதாவது இந்த நெட்டை குட்டை இந்த கன்றுகள் வந்து குறைந்தது வந்து 36 to 40 மட்டையில் நமக்கு வந்து காய்ப்புக்கு வந்துடும். பார்த்துருங்க, அதாவது என்ன இதுதான் ஊர் மட்டை கணக்கு சொல்லுவாங்க. பார்த்துருங்க, இது வந்து கரெக்டாக 36 to 40 மட்டையில் நமக்கு வந்து காய்ப்புக்கு மந்திரம். பார்த்துருங்க, அதேமாதிரி இந்த நெட்டை குட்டை ரகத்தோட காய்ப்பு திறன் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 3 to 4.5 வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு ரெடி ஆகிரும். பார்த்துருங்க, அதாவது மற்ற ரகங்கள் அதாவது நெட்டை ரகம் அப்படின்னு பார்த்தா 6 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும், குட்டை ரகம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 2 to 3 வருஷம் வரைக்கும் ஆகும். பார்த்துருங்க, இந்த ரெண்டையும் கலந்து நமக்கு உருவாக்குறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாகவே காய்ப்புக்கு வந்துடுது, அதேமாதிரி நல்ல மகசூலும் கிடைக்கும். பார்த்துருங்க, அதாவது இந்த நெட்டை குட்டை ரகங்கள் வந்து ஆண்டுக்கு 250 to 300 காய்கள் காய்க்கும். பார்த்துருங்க, அதாவது ஒவ்வொரு காயும் நமக்கு அளவு பெருசாக இருக்கும். பார்த்துருங்க, இளநீர் ரகமும் நாட்டு ரகமும் சேர்ந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. பார்த்துருங்க, அந்த ரகம் அதனால் நமக்கு வந்து இந்த தேங்காயோட அளவுகள் நமக்கு பெருசாகவும் இருக்கும். பார்த்துருங்க, உள்ள அந்த பருப்பும் நமக்கு வந்து திக்னஸாக இருக்கும். பார்த்துருங்க, பிறகு அதே மாதிரி இதனோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தா 70 to 80 வருஷம் வரைக்கும் வரும். பார்த்துருங்க, பிறகு அதே மாதிரி இதனோட உயரம் அப்படின்னு பார்த்தா 40 அடி வரையும் வளரும். பார்த்துருங்க, அதாவது நமக்கு வந்து குறைந்த காலத்தில் அதிக வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நமக்கு வந்து இந்த ஒட்டு ரகங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. பார்த்துருங்க, ஒரு சில ரகங்கள்னு பார்த்தா குட்டை நெட்டை ரகங்கள்னு சொல்லுவாங்க. பார்த்துருங்க, அதில் இது வந்து நெட்டை குட்டை ரகங்கள். பார்த்துருங்க, இது எங்கள் தோட்டத்தில் தென்னமரம். பார்த்துருங்க, இதனோட காய்ப்பு திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு குலையோட சைஸ் எப்படி இருக்கு பாருங்க, இளநியோட சைஸையும் நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய சைஸ் பார்த்துங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல பயனாக இருக்குது. பார்த்துங்க, தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இளநீர் ரகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, இளநீக்கு நம்ம இதை கொடுக்கும்போது பார்க்குறவங்களுக்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பார்த்துருங்க, இவ்வளோ பெரிய இளநியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உடனே வாங்கி குடிப்பாங்க. பார்த்துருங்க, மார்க்கெட்டில் இதனோட மதிப்பும் அதிகமாக இருக்கும். பார்த்துருங்க, அதாவது விவசாயிகள் வந்து இந்த நெட்டை குட்டை ரகங்களை விவசாயம் செய்து அதிக லாபம் பெறணும். பார்த்துருங்க, அதாவது நமக்கு எப்படின்னா குறைந்த ஆண்டுகளில் அதிக வருமானம் பெற முடியும். பார்த்துருங்க, இந்த நெட்டை குட்டை ரகங்கள் மூலமாக அதேமாதிரி குட்டை நெட்டை ரகங்களும் முண்டு. பார்த்துருங்க, குட்டை நெட்டை ரகங்கள் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது தேங்காய் காய்ச்சினா கீழே பறிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துருங்க, அவ்வளவு கட்ட மரத்துலேயே காய்ச்சிரும். பார்த்துருங்க, பாருங்கள், இதுவும் இந்த மரத்தில் இதனோட காய்ப்பு திறன் அதாவது சின்ன குறும்புல் தான். பார்த்துருங்க, அது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற நீங்களே பாருங்கள். இப்போ இந்த மரத்தில் வந்து நமக்கு வந்து இது என்னென்னா என்ன அர்க்கியோபைட் சிலந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்துருங்க, அந்த சிலந்தி தாக்குதல் இருக்குது. பார்த்துருங்க, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தென்னை டானிக் அப்படின்னு சொல்லி வேளாண்மை துறை தயாரித்து வழங்குறாங்க. பார்த்துருங்க, அந்த தென்னை டானிக்கை வந்து வேர் மூலமாக கெட்டி அதை வந்து நம்ம வச்சோம்னா என்ன ஆகுனா வேர்கள் வந்து முறிஞ்சி எடுத்து இந்த தண்டு பகுதிக்கு அனுப்பிடும். பார்த்துருங்க, அப்படிங்கும்போது இந்த சிலந்தியோட தாக்குதல் நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். பார்த்துருங்க, ஆனால் நம்ம அந்த டானிக் கட்டி வைக்க முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னக்கூட்டியே இந்த இளநீராக இருந்தாலும் சரி தான் தேங்காய் வேறு இருந்தாலும் வெட்டி எடுத்துடணும். பார்த்துருங்க, அதாவது அந்த டானிக்கு
கெட்டினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் இந்த இளநீர்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது பார்த்துருங்க, அது வந்து விஷம்தான் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா இயற்கை முறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேப்ப எண்ணெய் கரைசலில் வந்து இந்த காய்கள் இந்த இளநீர் மேல் தெளிச்சு விடலாம் பார்த்துருங்க. தெளிச்சு விடும் போதும் நமக்கு வந்து இந்த சிலந்தி தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக ஆகும் பார்த்துருங்க. அதேமாதிரி இதில் வந்து காண்டாமிருக வண்டுகள் வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதில் வந்து இயற்கை முறையில் சொல்ல போனால் நமக்கு மணலும் வேப்பங்கொட்டை புண்ணாக்கு இந்த ரெண்டையுமே கலந்து இந்த மாதிரி மட்டை இடுக்குகளில் போட்டு வச்சா என்ன ஆகும்னா, அதில் வந்து நமக்கு இந்த காண்டாமிருக வண்டுகள் வந்து தாக்காது பார்த்துருங்க. அதேமாதிரி என்ன பண்ணணும்னா, எப்போதுமே மரத்தை சுற்றி வந்து கிளீனாக வச்சுருக்கணும் பார்த்துருங்க. நம்ம வந்து சுத்தம் இல்லாமல் வச்சா என்ன ஆகும்னா, இதில் சிவப்பு கூன் வண்டு தாக்குதல் அதிகமாகிற மாதிரி. சிவப்பு கூன் வண்டு தாக்குதல் நடந்தால் என்ன ஆகும்னா, இதில் வந்து கீழே நம்ம தண்டு பூதி தாக்கிற பார்த்துங்க, தண்டு பூதி தாக்கி அதிக சேதம் ஏற்படுத்திடும் பார்த்துங்க இந்த சிவப்பு கூன் வண்டு. அதனால் நம்ம என்ன பண்ண, பெரும்பாலும் வந்து தென்னை மரங்களை வந்து பாதுகாப்பாக வச்சு விடணும் பார்த்துங்க. அதாவது தென்னை மரம் நட்டால் மட்டும் போதாது, அதை வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. தென்னை மரத்துக்கு நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க, தென்னை மரம் வந்து நட்டு வச்சா மட்டும் போதும் நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து தவறான கருத்து பார்த்துருங்க. நம்ம வந்து அதாவது நம்ம குழந்தைய பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தென்னைக்கண்டை சுற்றி பார்க்கணும் பார்த்துருங்க. தென்னைக்கண்டை இருந்தாலும் சரி, தென்னை மரமாக இருந்தாலும் சரி, அதாவது அதுக்கு வந்து ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது வண்டு எதுவும் விழுந்திருக்கா, இல்லை பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்கா, இல்லை குறும்பல் அதிகமாக ஊதுருதா. இப்போ குறும்பல் அதிகமாக உதிர்ந்தாலும் அது ஒரு நோய் தான் பார்த்துருங்க. அதுக்கு நம்ம தேவையான ஊட்டச்சத்துக்கள் வச்சாலே அந்த குறும்பை உதிர்கள் வந்து நமக்கு சரியாயிரும் பார்த்துருங்க. அதாவது குறும்பை உதிர்வதற்கு என்ன சத்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, போரான் அப்படிங்கிற சத்து குறைபாடு இருக்கும் பார்த்துருங்க. அது வந்து இயற்கை முறையில் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இயற்கையெல்லாம் வைக்கலாம் பார்த்துருங்க. அதேமாதிரி செயற்கை முறையில் அதாவது கெமிக்கல் உரம் அப்படின்னு பார்த்தா போராக்ஸ் அப்படின்னு சொல்லி உரம் கடையில் கிடைக்க பார்த்துருங்க. நம்ம அதை வாங்கி ஒரு மரத்துக்கு 15 கிராம் அளவு நம்ம வச்சாலே போதும் பார்த்துருங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அது விஷம், அந்த உரங்கள் வந்து விஷத்தன்மை வாய்ந்தது பார்த்துருங்க. அதனால் பெரும்பாலும் நம்ம வந்து இயற்கை முறையிலேயே நம்ம தென்னை மரத்தினோட நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நல்லது பார்த்துருங்க. அடுத்தது பாருங்கள், இந்த தேங்காவோட சைஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த தேங்காய்கள் விலையில் பார்த்துருங்க, விளைஞ்சாலே நமக்கு பார்க்கும்போது தெரியும். இதில் இந்த சைடில் ஃபுல்லாக சுருக்கு அடிச்சிடும் பார்த்துருங்க. அதனால் இந்த தேங்காய்கள் விலையில் பார்த்துருங்க, இன்னும் விளையும் போது இன்னும் சைஸ் கொடுக்கும் பார்த்துருங்க. நமக்கு இந்த தேங்காய்களோட சைஸு நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்துருங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் காய்ப்பு காய்ச்சிரு, ஒரு கொலையிலேயே குறைஞ்சது ஒரு 20 இலையும் கிடக்கும் பார்த்துருங்க. சுற்றி கிடக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஒவ்வொரு இளநியோட தரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதனோட கலர் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே நமக்கு பளிச்சுன்னு இருக்குது பார்த்துருங்க. இதுமாரி அதுக்கு மேலே உள்ள குலைகளையும் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம நெட்டை குட்டை ரக தென்னை மரத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கு என்னென்ன நோய்கள்லாம் தாக்கும், அந்த நோய்களை இயற்கை முறையிலையும் மற்றும் செயற்கை முறையிலையும் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.